விருதுகளின் நாயகர் தஷி என்றார். விருதுகளின் நாயகி ஷகிலா அவர்களை மேடை கேட்டோம். எல்லாம் நல்லா கேட்டுங்க. அவங்க எல்லாத்தையும் தஷி தலைக்க செய்ய முடியாது. அவங்க சொன்னாங்க, உங்க பொண்ணை வந்து உங்க எல்லாரும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை உண்மையிலே என்னால் மறக்க முடியாது. வாழ்த்துக்கள். முதல்வர் சேகர் ஐயா அவர்கள் இந்த விருந்தினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரி முதல்வர் திருத்தலை உங்கள் நெஞ்சின் மகிழ்ந்தையும் தமிழ்த்தாயின் மரணிக்கு என் பணிவான வணக்கத்தை உண்டாக்குகிறேன். இந்த நாள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நான் விருது பெற்ற நாளில் விருது பெற்றவர்களை பாராட்டுகின்ற வாய்ப்பை காவலர் துணை கொடுப்பதற்காக முதலில் நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை பெருமைப்பட செய்ய வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை எழுத்தாக எழுத வேண்டும். வாழ் முறையை காட்டிலும் பேனா முறை வலிமை உடையது என்பதை நிரூபிப்பதுதான் காவலர்துறை நாலு பேர் என்பதை இந்த இணை என்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். காவலர்துறை கிரைம் புலனாய்வுகள் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது. நான் அதனுடைய ஏடுகளை பிறட்டி பார்க்கிற போது எனக்கு வந்த மகிழ்ச்சி என்னவென்றால், நான் அதன் ஏடுகளை பிறக்கினேன். படித்து முடித்த பிறகு அந்த ஏடுகள் என் மனதை புரட்டியதே, அதுதான் இந்த இதழினுடைய வெற்றி என்பதை மிக பெருமையோடு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, சாதனையாளர்களை பாராட்டுவது ஒரு பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அக்சர் சிங் ஐயா அவர்கள் தொழிலதிபர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். வேலையில் இருக்கின்ற இரண்டு பெரியவர்கள், நிகழ்ச்சி அமைத்தவர்கள், நிகழ்ச்சி வர முடியாத சூழ்நிலையில் நான் அலைபேசியில் சொல்லிவிடலாம் என்று நினைத்த போது என்னை அழைத்து வந்து இந்த இடத்தில் விட்டு 2300 மாணவிகளுக்கு, கிராமப்புற மாணவிகளுக்கு லாபம் கருதாமல் உயர்கல்வியை தருகின்ற சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரி நிர்வாக அறங்காவலர் திரு லோகநாதன் ஐயா அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டினை நீங்கள் தெரிவிக்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அவர் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் வந்திருக்க முடியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் ஒரு உந்துகோல் தேவை. அது இல்லை என்றால் மனிதனால் வெற்றி பெற முடியாது. மீண்டும் சொல்கிறேன், நல்ல பாராட்டு இருந்தால்தான் சாதனை செய்ய முடியும். சாதனை செய்கிற போது ஒரு 2 நிமிஷம் எடுக்கலாமா? சாதனை செய்கிற போது பல சோதனைகள் வரும். சோதனைகள் வந்தால்தான் வாழ்க்கை. சோதனையே இல்லை என்றால் அது வாழ்க்கையே அல்ல, அது ஜெயம். மரம் வளர்கிறது, அதற்கு என்ன சோதனை இருக்கிறது? அது மரமாகவே இருக்கிறது. விலங்கு வளர்கிறது, அதற்கு என்ன சோதனை இருக்கிறது? அது விலங்காகவே இருக்கிறது. ஆனால் மனிதன் வளர்கிறான், சோதனையை எதிர்கொள்கிறான், ஆகவே தான் அவனால் சாதனை செய்ய முடிகிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். மனிதனால் சாதனை செய்யப்படுவதற்கு காரணம் அவருடைய மன வலிமை. உடம்பு வலிமை வலிமை அல்ல, மன வலிமை தான் உண்மையான வலிமை. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய விருதை இங்கே தருகின்ற வாய்ப்பு கிடைத்தது பெருமைக்காக சொல்லவில்லை. இந்தியர்களாய் பிறப்பது பெருமை, இந்தியராய் பிறப்பது பெருமை, தென்னாட்டிலே பிறப்பது அதை விட பெருமை. அதை விட பெருமை என்னவென்றால், முருகு பொருளாவில் பாடிரண்டு முல்லை பெருகு வளமுதலை காஞ்சி கோல நிதனம்பாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாதை கடாத்தொழில் பத்து நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து பத்து ஓட்டு பதிவாடல் கற்றிருந்தால் ஏற்றும் கலையோடு அகம் புறமென்ற இத்திரத்தை எட்டுந்தொகை என் நெற்றியில் திருநாப்பியமாக இடையிலே மேகலையாக காலிலே சிறப்பாக பாரதி பாரதிதாசன்
எண்ணற்ற இலக்கியங்களை கொண்டு விளங்குகின்ற தமிழ் மொழி பேசுகின்ற தமிழாக பிறந்தது நாம் ஒவ்வொருவரும் கேட்ட பெருமை. அந்த தமிழில் சாதனை செய்து மிகப்பெரிய நிலை அடைந்து அரசியல் ஒரு புதுமை செய்து திராவிட இயக்கத்தை வளர்த்து ஒரு பெருமையை செய்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய விருதை பெற்றவர்கள் அண்ணாவை போல வாழ்க்கையிலே பெருமை பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் பலத்த கடவுளையை அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பெருமையான நாளில், இந்த உயர்வான நாளில், இந்த சாதனையான நாளில் திருச்சியில் ஆயிரம் இடங்களிலே ஆயிரம் நிகழ்ச்சிகள் நடக்கலாம். ஒரு பக்கம் மாநாடு, ஒரு பக்கம் இலக்கிய விழா, ஒரு பக்கம் கலை விழா. ஆனால் இந்த விழா எதுவென்றால் குற்றங்களை தடுக்கின்ற, குற்றங்களை கண்டுபிடித்து தருகின்ற, குற்றம் நடக்காமல் தடுக்கின்ற, குற்றங்கள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குகின்ற காவலருக்காக ஒரு புலனாய்வு இதழ் நடத்துகின்றவர்களை நீங்கள் தயவு செய்து பலத்த கரவழியால் பாராட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய நாளில் பெருமைக்குரிய ஆசிரியர் பஷீர் அவர்களுக்கு ஒரு பாராட்டினை நீங்கள் தெரிவிக்க வேண்டும், அவருடைய பெருமை. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியிலே பெயர் போட்டவர்கள் சிலர் கலந்து கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த அளவிலே நான் ஒன்றை உறுதியாக மதிக்கிறேன். அது என்னவென்றால், ஒருவர் செய்கின்ற செயலுக்கு நாம் தருகின்ற பெருமை இந்த நிகழ்ச்சியிலே வந்து பேசவில்லை என்றாலும் கூட அமர்ந்து ரசிக்கின்ற உங்களுக்கு ஒருவர் பாராட்டினை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரசிப்பு தன்மையும் ஒரு பாராட்டு உள்ளமும் குற்றத்தை காணுகின்ற போது அதை எடுத்துச் சொல்லுகின்ற மனவலிமையில் இருந்தால்தான் வலிமையான இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும். சுதந்திரம் பெற்றது காந்தி முதலிய தலைவர்கள் காத்தது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. என் கையிலே ஒரு புண் இருந்தால் நான் கையை விட்டுவிட மாட்டேன். மாறாக புண்ணுக்கு மருந்து போட்டு என் கையை காப்பாற்றுவேன். கிரைன் இதழ் என்ன செய்கிறது என்றால் அந்த கையிலே இருக்கின்ற புண்ணை மருந்து போட்டு இல்லை, சூடு போட்டு இல்லை, அதை பற்றி விமர்சனம் தந்து காப்பாற்றுகின்ற இதழுக்கு நாம் பலத்த கரவழி எழுப்பு பாராட்டை தெரிவிக்க வேண்டும். மேலும் அவர்கள் பணி பலத, சாதனையாளர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மேலும் சாதனை செய்ய. சிற்பி ஒரு கல்லை பார்க்கிறான், நினைத்தால் அது மனிதனா உருவமாகும், நினைத்தால் அது விலங்கு உருவமாகும். அவன் கையினுடைய ஒளி போகின்ற போக்குக்கு போல அந்த உருவங்கள் அமையும். அது போலத்தான் ஆசிரியர்கள் அவர்கள் எப்படி செதுக்குகிறார்களோ சமுதாயத்தை, அப்படித்தான் சமுதாயம் மாறும். குற்றமில்லாத சமுதாயம், நல்லது செய்கின்றவர்களை பாராட்டுகின்ற சமுதாயம், தீமை செய்கின்றவர்களை தூக்கிறுகின்ற சமுதாயம், இப்படிப்பட்ட சமுதாயம் அமைய வேண்டும். மீண்டும் சொல்ல வேண்டும் என்றால் ஜப்பான் நாட்டிலே வளங்களே கிடையாது, சீனாவிலே வளங்களே கிடையாது, ஆனால் அந்த நாடு பீடுகளை போடுகிறது. என்ன காரணம்? ஒரே காரணம்தான், சுரண்டல் இல்லாத சமுதாயத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் காரணம். எந்த நேரத்திலும் சுரண்டல் இல்லை. ஆனால் நம் அலுவலகத்திற்கு போனால் எப்படி இருக்கிறது? கதவுகளை எழுதியிருக்கிறார்கள், தள்ளு என்று எழுதியிருக்கிறார்கள். எனக்கு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படித்ததற்கு அர்த்தம் புரியவில்லை. என் மாணவன் தான் சொன்னான், தள்ளு என்றால் தள்ளுவதை தள்ளினால்தான் வேலை நடக்கும் என்பதை சொல்லாமல் எழுதியிருக்கிறார்கள். உள்ளே இழு என்று எழுதியிருக்கிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்று கேட்டேன். அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றவர்கள் அவர் மேஜையில் இருக்கக்கூடிய தாயை இழுத்து வைத்திருக்கிறார், நீ கொடுத்தால் வாங்கிக் கொள்வார். இந்த சமுதாயம் மாற வேண்டும். கையூட்டு தருவது போக வேண்டும். நல்ல அதிகாரிகளுக்கு அங்கீகாரம் தர வேண்டும். சாதனையாளர்களை பாராட்ட வேண்டும். குற்றம் புரிகின்றவர்கள் யார் என்றாலும் சட்டத்திற்கு முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை சேர்க்கின்ற இந்த இதழும் ஆசிரியரும் இவர்களை சார்ந்தவர்களும் மேலும் இருக்கின்ற சான்றோர்களும்
உன்னால் இருக்கின்ற சான்றோர்களும் ஒரு வலிமையான பாரதத்தை, ஊழலற்ற பாரதத்தை, மிக சிறந்த சாதனை செய்யக்கூடியவர்களுக்கு வலிமை சேர்க்கின்ற பாரதத்தை, உண்மையானவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கின்ற பாரதத்தை அமைத்து தர வேண்டும் என்பதை லட்சியமாக சொல்லி சிதம்பரம் பிள்ளை கல்லூரியில் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பயிற்சி தருகிறோம். என்ன பயிற்சி தருகிறோம் தெரியுமா? தினமும் காலையில் ஒரு திருக்குறளை சொல்ல சொல்கிறோம் பொருளோடு. தினமும் காலையில் செய்திகளை சொல்ல சொல்கிறோம். என்ன காரணம் என்றால், இளைஞர்கள் நன்றாக இதயத்திலே நல்ல கருத்துக்களை வைத்தால்தான் சமுதாயத்தை நன்றாக உருவாக்க முடியும் என்பதை நம்புகின்றோம். நல்ல இளைஞர்களை உருவாக்குவோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். அனுபவம் மிக்க முதியவர்களும் ஆற்றல் மிக்க இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டாடப்படுகிறது என்பதையும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இந்த விழாவுடைய அருமை பெருமையெல்லாம் எடுத்துக் கூறி இங்கே முத்தாய்ப்பாக பேசி அமைந்திருக்கின்ற சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரிய ஆட்சிக்கு உறுப்பினரும் முதல்வராகிய மதிப்பிற்குரிய வீரருக்கு சேகர் எங்கே அவர்களுக்கும் எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் வாரம் ஆறு நாட்கள் இடைவிடாது தங்களுடைய தொழில் கல்வி மருத்துவமாக இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் எங்களுக்கு வந்து பெரும்பெரும் தொழிலாளர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தங்களுடைய குடும்பத்தோடு வெளியில் சென்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் சென்று அவர்களை மகிழ்வார்கள். ஆனால் அதையும் எங்களுக்காக எங்கள் விழா நடக்கின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தியாகம் செய்து இந்த விழாவிற்கு முன்கூட்டிய வகையில் இருந்து இந்த விழாவை தன்னுடைய விழாவாக எண்ணி இங்கே சிறப்பாக தன்னுடைய தமிழ் தெரியாவிட்டாலும் தன் ஆங்கிலத்தால் அழகான ஆங்கிலத்தால் உழைப்புடைய பெருமையும் தான் உயர்ந்திருக்கின்ற நிலையை அழகாக எடுத்துக்கூடி சிறப்புரை ஆற்றி வந்திருக்கின்ற பல்வேறு சகாதியாளர்களுக்கு சகாதியாளர் உரிமை வழங்கி சிறப்பித்த மதிப்புக்குரிய தொழிலதிபர் அச்சர் சிங் அவர்களுக்கும் இந்த விழாவுடைய சகாதியாளர்களை பாராட்டி வாழ்த்து வழங்கி அமர்ந்திருக்கின்ற தான் வகித்த துறையை பற்றியும் தான் வகித்த எல்லா துறையுடைய நிலைகளையும் இந்த விழாவை பற்றியும் எடுத்துக் கூறி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற நெருப்பு கலெக்டர் பி எஸ் ராஜ் அவர்களுக்கும் இங்கே வருவதற்கு மிக சிறப்பாக நடைபெற்ற விழாவிலே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகிறந்த அனைவருக்கும் விருதுகளை வழங்கியதோடு இருந்து விருது சந்திக்கிற ஊராட்சி மன்றத்துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஜோதி ரத்னா அவர்களுக்கும் அடுத்து முக்கியமாக சிதம்பரம் பிள்ளை பல்கலைக்கழகத்துடைய லோகநாதன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அசோகம் சொல்வதை அவர்கள் சொல்லுவதற்கு நீங்கள் வெறுப்பிலே தமிழக அரசுடைய கல்லூரி ஜோதி ரத்னா மற்றும் பல்வேறு வேலைகள் நடுவே எங்களுடைய இந்த சாதனையாளர்களால் கலந்து கொண்டு தாங்களும் தங்களுடைய தொழிலை ஒவ்வொருவரும் எப்படி தங்கள் தொழிலே சாதனையாளர்களாக விளங்கும் என்பதை தினத்திலே ஒவ்வொருவரும் இங்கே வந்து மேடையில் இருந்து கூறி உதவிகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற பல்வேறு சாதனையாளர்களுக்கும் மற்றும் இங்கே வரையில் வந்து சிறப்பித்துக் கொண்டு அவர்களும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கும் மற்றும் குறிப்பாக இந்த விழாவை தொழில் வழங்கிய மதிப்புக்குரிய எங்களுடைய மரியாதைக்குரிய தொகுப்பாசிரியர் திரு அசோகன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு நாங்கள் பொருத்தமாக இருந்தாலும் இந்த விழாவுடைய தலைவராக இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நன்றி என்னை போன்ற நிபுணர்களையும் சிறப்பித்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற காவல்துறை பத்திரிகையின் சார்பாக
நன்றியை கூறிக்கொண்டு இந்த நன்றியுடன் இந்த விழா முடியாது. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு இடத்தில் எங்களுடைய சாதனை விழா தொடரும் 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 என்று கூறி இதனால் இங்கே பொறுமையாக அவங்க அனைவருக்கும் நீதிபதிகளை நான் சார்ந்திருக்கிற காவல்துறை பத்திரிகை சார்பாகவும் காவல்துறை அறக்கட்டளை சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்காது. நன்றி, வணக்கம்.